உன் உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடி இல்ல, காவிரி இஷ்யூ நோடி இல்ல, டில் ஐடத் ப்ரௌடு கன்னடிகா. இல்ல தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல, ஓடில்ல மோடுபர்க்கோ. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனை இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன், நீ வாணி. ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன், கட்சியை விட்டு போயிடலாம், போயிடுறேன். என் கட்சி எல்லாரும் கட்சி நாம் நமக்கு இல்லை, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. உன் உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடி இல்ல, காவிரி இஷ்யூ நோடி இல்ல, டில் ஐடத் ப்ரௌடு கன்னடிகா. இல்ல தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல, ஓடில்ல மோடுபர்க்கோ. கர்நாடக கன்னடத்தில் பேசிட்டு நீ, உனக்கு என்ன இருக்கு? இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்கள் அந்த பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியுமில்ல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்களே வச்சு வெளுக்கத்தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பை வச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டை பண்ணி தர நீ. தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் மொழி வரலாறு, என் இன வரலாறு தெரியுமா உனக்கு? முத படி. நீ ஐபிஎஸ் படிச்செழுதுனியா பார்த்தெழுதுனியா? என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டுற நீ? பார்த்து பார்த்து ஓட்டு கட்டமா ஜெயிச்சம்மா ஊருக்கு போனமா? நீ ஜெயிக்கவும் போகிறதில்ல, ஊருக்கு போக போகிறதும் இல்லை. ஆடு ஆடு பார்ப்போம். என் அன்பு மக்களே, எவனாலும் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில், ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது. விசச்செடி அவங்க. தமிழ் இனத்திற்கு இல்ல, எந்த தேசிய இனத்திற்கும் எதிரியவன். நல்லவன் இல்லை அவங்க, உருப்படி அழிச்சு போடுவான் நம்மளை. ஏய், நம்ம உள்ளூர் வியாபாரி போட்டி தான் போடுவோம். அவர் கடையை விட நம்ம கடை தரமா இருக்கணும், பொருள் தரமா இருக்கணும், வியாபாரம் பண்ணணும்னு. ஆனால் வெளியூர் வியாபாரி வந்தா நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான். இந்த வாரம் ஒரே மீன், நம்மெல்லாம் சின்ன சின்ன குஞ்சி, ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுவோம், நம்ம அதிக இறைய சாப்பிட்டு போனோம்னு. ஆனால் ஒரு பெரிய மீன் வரும்போது நம்மளையே உணவா சாப்பிட்டுருவான். அவன் தான் ரிலையன்ஸ், ஃப்ரெஷ், அதானி, அம்பானி. அந்த மாதிரி சொல்றத கேளு. பெரு வணிகன் சிறு வணிகனை போட்டி போட மாட்டான், கட்சிகளை அடிச்சு போடுவான். சின்ன சின்ன கட்சிகள் நம்மளை மாதிரி தேசிய உரிமைக்கு வளர்ந்து எழுந்து வருகிற கட்சிகளை அழித்து ஒழிக்க நினைப்பான். இங்க மூணு போட்டி தான் தம்பி, ஒன்னு திராவிட கூட்டம், இன்னொன்னு இந்திய கூட்டம், தன்மானமிக்க தமிழ் தேசிய மக்களின் கூட்டம். இது மூணு கடையில தான் போட்டி. அப்படிதான் நீ பார்க்கணும். மூணு கூட்டணி எல்லாம் பார்க்கக்கூடாது. கவனம் வச்சுக்க, மறக்காம மைச்சனத்தில் ஓட்டு போட்டு என் தம்பி ஜல்லிக்கட்டு ராட்சஸை வெற்றி பெற செய்யும். நன்றி, வணக்கம்.